வாழ்க செந்தமிழ். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். குறுந்தொகையிலே உள்ள இரண்டாவது பாடலை இறையனார் என்னும் புலவர் பாடியிருக்கிறார். தலைவன் கூற்றாக இந்த பாடல் அமைந்துள்ளது. தலைவன் தலைவியுடன் சேர்ந்து மகிழ்ந்த காலத்தே அங்கே வந்த ஒரு தும்பி, அதாவது வண்டு, வண்டு இனம், அந்த தும்பியை பார்த்து பாடுவதாக அமைந்த பாடல். மிகவும் சிறப்பான பாடல். அந்த பாடலை இப்போது பார்ப்போம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிளிய நட்பின் மயிலியல் செரியேற்று அறிவை கூந்தலின், பயிலியது கிளிய நட்பின் மயிலியல் செரியேற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவே நீயறியும் பூவே என்று ஒரு வினாவை தொடுக்கிறான் அந்த தும்பியை பார்த்து. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி, இந்த மலர்களின் தாது, அதற்கு பெயர் கொங்கு. கொங்குதேர் வாழ்க்கை, இந்த மலர்களின் தாதுக்களை தேடி பல இடங்களில் அலைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா. அஞ்சிறை தும்பி, அஞ்சிறை தும்பி என்றால் அந்த சிறகு உள்ளே படிந்திருக்கும், அதை அகம் சிறை, அந்த சிறகு அகம் சிறை தும்பி என்றும் கூறலாம். அது பறக்கும்போதுதான் அது தெரியும், மற்ற நேரங்களில் உள்ளே மறைந்திருக்கும், அதனால் அகம் சிறை தும்பி என்றும் கூறலாம். அழகிய சிறகினை உடைய தும்பி என்னும் வகையில் அஞ்சிறை தும்பி என்றும் கூறலாம். அம் என்றால் அழகு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. காமம் செப்பாது என்றால் என்மேல் உள்ள விருப்பம் காரணமாக, என்மேல் உள்ள அன்பின் காரணமாக நீ ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம். காமம் செப்பாது கண்டது மொழிமோ, என்னுடைய என்மேது உள்ள அன்பு காரணமாக ஒருதலை பட்சமாக நீ ஒன்றும் கூற வேண்டாம், சரியாகவே கூறு. காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெளிய நட்பின், இந்த பெண்ணுடன் நான் பயின்று வருகின்ற இந்த உரிமை கலந்த நட்பானது, பயிலியது கிளிய நட்பின், அந்த நட்புடைய இந்த பெண்ணின், பயிலியது கிளிய நட்பின் மயிலியல் செரியேற்று அறிவை. மயிலியல் என்றால் மயிலை போன்ற இயல்புடைய பெண், அழகான பெண். மயிலியல் செரியேற்று அறிவை, செரியேற்று அறிவை என்றால் செறிந்த பற்களை உடைய இந்த பெண், செறிந்த பற்களை உடைய இந்த பெண்ணு, இந்த பெண்ணின் கூந்தலில் இருக்கும் மனத்தை விட நீ சென்று வருகின்ற பூக்களில் சிறந்த மனமுடையது ஏதாவது இருக்கிறதா என்று ஒரு வினாவை தொடுக்கிறார். அந்த மாதிரி தொடுத்து, ஆக இவளுடைய கூந்தல் நல்ல நறுமணம் உடையது என்பதை குறிப்பால் சொல்கிறான் இந்த பாடலில். இந்த பாடலில் சொல்லா மரபின் அவற்றொடு கிளி, செய்யா மரபில் தொழிற்படுத்து அடக்கியும் என்று நம்முடைய தொல்காப்பியர் இதற்கு இலக்கணம் கூறியிருக்கிறார். சொல்லா மரபின் அவற்றொடு கிளி, செய்யா மரபின் தொழிற்படுத்து அடக்கியும் என்று அந்த இலக்கியத்தில் அவர் இதை அடக்குகிறார். அதாவது என்னவென்றால், அந்த வண்டு, அந்த தும்பி பேசுமா பேசாது, இருந்தாலும் அதை பேசுவதைப் போல பாவித்து அதனிடம் ஐயம் கேட்பது போன்று இவனுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறான் தலைவன். நான் பெற்ற இந்த இன்பத்தை பெருகை உயரம், வாழ்க செந்தமிழ், வாழ்க வாழ்க.